பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே 43 ப்ரமோ 2 & 3 ரிலீஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும். ப்ரமோ 2 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன்சி டாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரமோ 1 பார்த்துருப்போம், அது கண்டினியூஷன் அப்படியே வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமான நச்சி நிருப்பும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய நிருப்பு சொல்ற இமான நச்சி வந்து நான் உங்களை வந்து கைப்பாவையா யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரியங்கா வந்து அந்த இடத்துல ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமான நச்சி சொல்லுவாரு, இந்த மாதிரி புரிதல் வந்து பிரியங்கா கிட்ட கிடையாது, அதனால தான் வந்து நான் உங்களை இது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த பாட்டில் இருக்கிற லிக்விட் வந்து அவங்களுடைய பவுல்ல போட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கோவப்பட்டு தான் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி இமான நினைச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட இனிமேல் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை தொடர்ந்து ப்ரமோ 3 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 6 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஐக்கி பெரி, பாவனி, அதுக்கப்புறம் சிபி, இமான நச்சி, இசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிநய். ஸோ இவங்களுடைய ஒவ்வொருத்த பேர் சொல்லும் போது நம்மளுடைய ஐக்கி பெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளிப் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாவனிக்கு வந்து நம்மளுடைய இமான நினைச்சு சொல்லுவாரு, பாவனி அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இமான நினைச்சு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சிபியுடைய பேர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அக்ஷர ரெட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமான நினைச்சு பேர் சொல்லும் போது நம்ம அபிநயம் சொல்றாரு, அவர் வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைவாணி பேர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கிய வரி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அபிநயம் அப்படின்னு பேர் சொல்லும்போது எல்லா கண்டஸ்டன்ஸும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வந்து எவிக்ஷன் ப்ராசஸில் வந்துட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அதனால வந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கும், வாட்சபுளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இன்னைக்கு எபிசோடுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கிளியர் கொடுக்க மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.